பேச்சு ஏன் முக்கியத்துவம் வாய்ந்தது? அண்ணாமலை நடைப்பயணத்தின் கிராஃப் உச்சத்தை நோக்கியே சென்று கொண்டிருக்கு. கடந்த ஒரு வாரமாக பல மேடைகளில் பல விஷயங்களை பற்றி பேசினார். ஆனால் நேற்று அவர் மேலூரில் பேசியது தனி ரகம் என்றுதான் சொல்ல வேண்டும். அவ்வளவு தெளிவு, அவ்வளவு சரளமாக, அவ்வளவு துணிவுடன் தன் கருத்தை முன்வைத்தார். தான் நினைத்த கருத்தை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பது ஒரு கலை. ஆனால் அதே கருத்தை மக்கள் என்றென்றும் மறக்காத அளவுக்கு கொண்டு சேர்ப்பது மாபெரும் கலை. அண்ணாமலை கோர்வையாக பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் மக்களிடையே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும். அடுத்த எடுப்பிலேயே தமிழகத்தின் ஆன்மீக தன்மையை கையில் எடுத்தார் அண்ணாமலை. மேலூர் மண் திருவாசகத்தை தந்த மாணிக்க வாசகர் பிறந்த மண் என்று சொன்னதன் மூலம் தமிழகத்தின் ஆன்மீக தன்மையை கையில் எடுத்துவிட்டார். மக்கள் அவரை சூழ்ந்து கொண்டார்கள். மற்றொரு எம்ஜிஆராக பார்ப்பதாக சொன்னார்கள். செல்லும் இடமெல்லாம் அலைமோதும் மக்கள் கூட்டம், மால மரியாதை தார தப்பட்ட ஒயிலாட்டம் கரகாட்டம் என எங்கெங்கு காணினும் திருவிழா கோலம். பாஜக தலைவர் அண்ணாமலை செல்லும் இடமெல்லாம் திருவிழாவென மக்கள் ஆர்ப்பரிக்கிறார்கள். தங்கள் தலைவனை கண்டு கொண்டாடுகிறார்கள். பெரியவர்கள் சிறியவர்கள், ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என அனைவருமே அண்ணாமலைக்காக வெயிட்டிங்.